श्रीमान् वेङ्कटनाथार्य कवितांश के केसरी वेदांत आचार्य वर्यो में पंडित हम सदा हृदय सेवा कुलति बढ़ियंता यतिराज सरस्वती तस्मै वेदांत गुरवे भूयो भूयो नमो नमः। विशुद्ध विज्ञान घन स्वरूपम विज्ञान मिश्राणन बद्ध दीक्षम दयानिधिं देहभृतां शरण्यं देवं हयग्रीवमहं प्रपद्ये। न्यासतिलकत्ल முதல்ல குரு பரம்பரை அனுசந்தானம் பண்ணினார். அதுக்கப்புறமா ரங்கநாதனுடைய அபயஹஸ்தம், இந்த அபயஹஸ்தம் காண்பிக்கிற விஷயத்தை அதே கம்பீரமாக சுவாமி சாதிச்சார். அதுக்கப்புறமா சரணாகதி பண்ணிச்சு, பெரிய பிராட்டியார் இடத்துல முதல்ல சரணாகதி பண்ணோம். இந்த சரணாகதின்றது புருஷகார பிரபத்தி என்று சொல்லப்படுகிறது. அந்த புருஷகார பிரபத்தியை முதல்ல பண்ணணுன்றத சொல்லி சொல்றார். இதுவும் சாஸ்திரத்திலேயே சொல்லியிருக்கு, சாஸ்திரத்துல சொன்ன பிரகாரத்துக்கு தான் இருக்கு. இது பெரிய பிராட்டியனுடைய திருவாக்கினாலேயே பிராயஷ்சித்த பிரசங்கேது சர்வ பாப சமுத்தவே மாமேகாம் தேவதேவச மகிஷீம் சரணம் ரஜேத்னு சொல்லியிருக்க. அப்படின்னால இத நாம பண்ணணும்ன்றத சொல்லி சொல்லியிருக்க. இப்படி புருஷகார பிரபத்தி பண்றதையும் சொல்லி முதல் மூணு ஸ்லோகங்களினுடைய அர்த்தத்தை நாம் இதுவரைக்கும் பார்த்தோம். இன்னைக்கு இன்னொரு விஷயம் சொல்ல சொல்றேன். விராட்டிக்கு புருஷகாரு மாத்திரம் இல்ல, இந்த உபாயத்திலும் அன்மையும் இருக்கு என்பத சொல்ற. மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருதிஷு மகத்துவ பிரபிருதிவது பிரபத்தவ்யே தத்துவே பரிணமித வைசிஷ்ட்ய விபவாம் அதிஷ்யத்வம் தூத்வா கமிதுஹு அபிகம்யத்வ ஜனனீம் ஸ்ரியம் ஸ்ரீஹிதாபாங்கம் அஹம் அசரணஹ யாமி சரணம். இங்க இந்த பிராட்டியை பத்தி சொல்ற. இதுல சரணாகதி மந்திரம்னு துவயத்தை நாம சொல்லுவோம். அந்த துவயத்துல சொல்லச்சு பூர்வபாகம் பூர்வகண்டம் உபாயத்தை சொல்றது, உத்தர கண்டம் பலத்தை சொல்றதுன்னு சொல்லுவோம். நாம அந்த பூர்வகண்டம் உத்தரகண்டம் ரெண்டும் சொல்லச்சு. அதெல்லாம் சில பேர் என்ன சொல்ல சொல்லணும்னா, இந்த ஸ்ரீமத் சப்தம்ன்றது இருக்கும் இல்லையோ, பெருமாளோட சேர்ந்து இருக்கிறது, சிவன் நாராயண சரணம்னு பூர்வகண்டத்துல வருது. ஸ்ரீமதே நாராயணா என்ன சொல்லி உத்தரகண்டத்துல வருது. இந்த துவய மந்திரத்துல பூர்வகண்டத்துல பிராட்டி உபலக்ஷணமாக இருந்துருக்கா, உத்தரகண்டத்துல விசேஷணமாக இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்ற. இங்க என்னன்னாக்க அந்த மாதிரி கிடையாது. அங்கேயே சித்தாந்தம் சொல்லி சொல்ற, எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால பூர்வகண்டம் உத்தரகண்டம் ரெண்டுலயுமே பிராட்டி விசேஷணமாக தான் இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்றது. இந்த உபலக்ஷணத்துக்கும் விசேஷணத்துக்கும் ஒரு வாசி டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கணும். ரெண்டுமே உபலக்ஷணமா இருந்தாலும் விசேஷணமா இருந்தாலும் ரெண்டுமே ஒரு வஸ்துவை டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ஏற்பட்டது தான் சொல்றது தான். அது ஒரு திருஷ்டாந்தம் சொல்றேன். ராமனுடைய வீடு எதுன்னு கேட்கல, கேட்டாக்க வாசல்ல
ஒரு சிகப்பு கார் நின்னுட்டு இருக்கும். அந்தாந்த ராமனுடைய என்ன சொல்லி சொல்றது, இது உபலட்சணம். அதாவது எதை நம்ம இப்ப அந்த தெருவுல மீதி வீடுகள்லாம் இருக்கு, அந்த வீடுகள் எல்லாவற்றையும் பிரிச்சு காண்பிக்கிறது, அந்த வீடெல்லாம் இல்லை, இந்த வீடு தான்றத, அந்த வீட்டிலலாம் சேஃப்டி கார்டெல்லாம் இருக்காது, இந்த வீட்டு வாசல்ல மாத்திரம்தான் அந்த சகப்பு கார் நிக்கிறதுனால அந்த மீதி அந்த தெருவுல மீதி வீடுகளை பிரிச்சு காண்பிக்கிறது இது. அது விசேஷணம்னு சொல்லி சொல்லிச்சு என்ன ஆகும்னாக்க, ராமனுடைய வீடு எப்படின்னாக்க சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிற வீடு தான் ராமனுடைய வீடுன்னு சொல்றோம். இப்ப அந்த பெயிண்ட்ன்றது இருக்க, அந்த சிகப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கிறது இல்ல ரெண்டு மாடியா இருக்கிறது அல்லது வாசல்ல மாடி படிக்கட்டு இருக்கிற வீடு தான் ராமனுடைய வீடு இப்படி எல்லாம் சொல்லி சொன்னோம்னாக்க, இப்ப இங்க சொல்ற விஷயங்கள் எல்லாமே அந்த வஸ்துவில் இருந்துண்டு அந்த வஸ்துவை மீதி வீடு அந்த வீடு மீதி வீட்டுல இருந்து பிரிச்சு காண்பிக்கிறது, இதுதான் ஒண்ணு. இதே உபலட்சணம் சொல்லச்சு, அதனுடைய பார்ட்டா அதனுடைய ஒரு பாகமா இல்லாமல் அதை காட்டிலும் வெளியில இருந்துட்டு அந்த வஸ்துவை மீதி வஸ்துவை காட்டிலும் மீதியை காட்டிலும் பிரிச்சு காண்பிக்கிறது உபலட்சணம்ன்றது தெரிகிறது. இப்ப இது ரெண்டுத்துக்கும் அர்த்தம் நாம இப்ப புரிஞ்சுட்டு இருப்போம். இப்ப பிராட்டிய உபலட்சணமாக சொல்றான் அப்படின்னா, அதாவது பெருமாளுக்கு காண்பிச்சு கொடுக்கறதுக்கு பிராட்டி யார் பெருமாள் அப்படின்னு சொன்னோம்னாக்க, ஸ்ரீஹப்பதியாக இருக்கிறவர் பெருமாள் அப்படின்னு சொல்றது, மீதி தேவதைகள்ல இருந்து பெருமாளை பிரிச்சு கொடுக்க காமிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றேன்னா, விசேஷமா சொல்றதுன்னா நிச்சய யோகம். அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்தே இருக்கிறதுனால இந்த பெருமாளை தனியா தாயார் இல்லாத பெருமாளை பிரிச்சு தனியா பார்க்க முடியாது. அதே மாதிரி தாயாரையும் தாயார் பெருமாள் இல்லாத பார்க்க முடியாது. இதுதான் இந்த இடத்துல சொல்ற ஒரு விஷயம். இப்போ சில பேர் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, அந்த ஸ்ரீமன்னாராயணன் முதல்ல சொல்றதுல வரைச்சு அந்த பிராட்டி உபலட்சணமாக இருந்துருக்க உபாயத்துல, பலத்துல வரைச்சு ஸ்ரீமதே நாராயணன்னு பலம் சொல்லச்சு பிராட்டி விசேஷணமாக இருக்கான்னு சொல்லி சொல்றான். ஆனா சுவாமியினுடைய திருவுள்ளம் என்னன்னாக்க, ரெண்டு இடத்துலையும் பிராட்டி விசேஷமாக தான் இருந்துருக்க. ஒரு தனி காரணம் எதுவும் சொல்றதுக்கு இல்லாத ஒரு சன்னிவேசத்துல ஒரு இடத்துல விசேஷமாக இருக்க, ஒரு இடத்துல உபலட்சணமாக இருக்கான்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்றது தாத்பரியம். ஆகையால இந்த இடத்துல ஒரு வைதிகமான திருஷ்டாந்தத்தை காண்பிச்சு பிராட்டி உபாயமாகவும் இருக்க, பிராட்டி புருஷகாரம் பண்ற உபாயமாகவும் இருக்க அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ பல இடங்கள்ல பெருமாள் தாயார் ரெண்டு பேருமாக நம்மளை ரட்சணம் பண்றான்னு சொல்லி வருது. அப்போ சில பேர் என்ன சொல்றா, அதுக்கு தாயாருடைய ரோல் புருஷக்காரம் பண்றதோட முடிஞ்சு போறது, அதாவது பரிந்துரை செய்வதோடு சரியா போயிடுது, அந்த ரக்ஷணம்ன்ற உபாயமாக இருக்கிறதுன்றது பெருமாள் ஒத்தர் தான் என்று சொல்ற. இதுக்கு பல காரணங்கள் சொல்ற. என்ன காரணம்னு கேட்டோம்னாக்க, ஒரு காரணம் என்னன்னா, பெருமாள் ஒத்தரே அடைவிப்பவராகவும் அடையப்படுபவராகவும் இருந்துருக்கார் அப்படின்னு சொல்றது. பெருமாள் ஒத்தர் தான் அடைய
அடைவிப்பவராகவும் அடையப்படுபவராகவும் இருக்கார்னர், பிராபகராகவும் பிராபியமாகவும் இருந்திருக்காருன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ இப்ப தாயாரும் தாயாருக்கும் உபாயத்துவத்தை அங்கீகாரம் பண்ணினோம்னாக்க அந்த பெருமாள் ஒத்தரேன்ற அந்த அம்சம் இருக்க அதுக்கு ஒரு பங்கம் வந்துடும். ஆகையால தாயார புருஷகாரத்தோட சரி, தாயார் என்ன பண்றாருன்னா நம்ம எல்லாருக்கும் புருஷகாரம் பண்றா. ஆகையால நான் ஒண்ணு தாயாருக்கு ரோல் இல்லைன்னு சொல்லல, தாயாருடைய பாகம் எது வரைக்கும் இருக்குன்னாக்க புருஷகாரம் பண்றதோட நின்று போயிடுத்து, அதுக்கப்புறமா உபாயமாக இருக்கிறதுன்றது பெருமாள் மாத்திரம்தான் என்று சிலர் சொல்ற. அதுக்கு சமாதானம் இப்ப சொல்ல போறேன், அந்த மாதிரி இல்லை. தாயார் வந்து புருஷகாரம் பண்றதோட நின்றுடல, புருஷகாரம் பண்ணிட்டு உபாயமாகவும் இருந்திருக்க. ஒரு இதுக்கும் ஒரு திருஷ்டாந்தம் நாம பார்ப்போம். இதுக்கப்புறம் இதெல்லாம் முதல்ல சொல்லிட்டேன்னாக்க அப்புறம் ஸ்லோகார்த்தத்தை சுலபமா புரிஞ்சுக்கலாம், அதுக்காக நான் இதை சொல்றேன். ஆற்றுல ஒரு குழந்தை இருக்கான், அந்த குழந்தை ஏதோ ஒரு தப்பு காரியத்தை பண்ணிடுறான். இந்த தப்பு காரியம் பண்ணின பிற்பாடு அப்பா அந்த பையனுக்கு சிக்ஷை பண்ணணும்னு நினைக்கிற, உன் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன்டா, உன்னோட நான் சாப்பிட மாட்டேன், உனக்கு சாதம் போட மாட்டேன் அப்படின்னு, நீ சாப்பிட வாத்துக்கே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் கண்டிக்கிறேர் அந்த குழந்தைய. அப்போ அந்த சமயத்துல அம்மா சொல்ற, இவன் சின்ன பையன் தானே, யார்தான் லோகத்துல தப்பு பண்ணாதவா, ஏதோ இவன் தெரியாத பண்ணிட்டான், ஆகையால நாம நீங்க இவனை இதுக்கு மேல இவ்வளவு சிக்ஷை கொடுத்தது போறோம், கடிஞ்சின்றது போறோம், அந்த குழந்தைய நாம பழையபடி நாம நம்மளுடைய கிரகத்துல இருக்கும்படியாக பண்ணணும்னு சொல்லி பரிந்துரை பண்றோம். இப்படி பரிந்துரை சொல்றது அந்த சிபாரிசு சொல்றதோட மாத்திரம் இல்லாமல் அந்த குழந்தைய வரவழைச்சு அவனுக்கு எல்லா உபச்சாரமும் ஏற்கனவே எப்படி பண்ணிருந்தாலும் அதுவும் சேர்த்து பண்ணிட்டு இருக்க. இப்ப இந்த இடத்துல பரிந்துரையோட நிக்கல அம்மாவனுடைய ஒரு பாகம், இந்த பரிந்துரை அதுக்கு மேல தானும் அந்த உபாயத்துல ஒரு பங்காக இருந்துட்டு அம்மா அப்பா ரெண்டு பேருமா சேர்ந்துதான் அந்த குழந்தைய ரட்சணம் பண்ற. அதே மாதிரிதான் நாமெல்லாம் ஆஜ்ஞா திலங்கனம் பண்ணினதுனால, அதாவது இப்ப இந்த சம்சாரத்துல நாம வேணும்னு இருக்கோம், சம்சாரத்துல உழல்பவதற்கு காரணம் என்ன, என்ன எம்பெருமானுடைய திருவுள்ளத்துக்கு விரோதமாக நடந்து கொண்டதுதான், அததான் ஆஜ்ஞா திலங்கனம் என்று சொல்லுவார்கள். அந்த ஆஜ்ஞா திலங்கனம் பண்ணினபடினால நாம இப்ப என்ன பண்ண போறோம், ஆஜ்ஞா திலங்கனம் பண்ணினதுனால நமக்கு இப்போ ஒரு சிரமம் ஏற்படுறது, பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளாயிட்டோம். இப்ப பெருமாளுடைய சீற்றத்துக்கு ஆளானதுனால நமக்கு நாம இந்த சம்சாரத்துல ஓய்ந்துண்டு இருக்கோன்றதுதான் சத்தியமான ஒரு விஷயம். இந்த நிலையில நாம நம்மளுடைய தோஷங்களை உணர்ந்து எம்பெருமான் திருவடியில சரணாகதி பண்ணச்சே பிராட்டி நமக்காக பரிந்துரை செய்கின்றாள், புருஷகாரம் பண்றாள். கஷ்டன் அபராத்தியதி, யார்தான் தப்பு பண்ணாத இருந்துருக்கா, நாம இவனை அங்கீகரிக்க வேண்டியதுதான், இவன் நம்ம குழந்தைதானேன்னு தாயார் பெருமாளிடத்துல ஒரு பரிந்துரை செய்கிறார். அதனால அதோட நின்று போயிடல, அவளே அந்த பிராட்டியே தான் நம்மள எம்பெருமானையும் அடைவி பெருமாளோட சேர்ந்து இந்த மோட்சரூபமான பலத்தை பெறுவதற்கு உபாயமாகவும் இருந்துருக்கா
இதுதான் சூக்ஷ்மமான அர்த்தம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுகின்ற ஒரு அர்த்தம் இப்ப ஸ்லோகார்த்தத்தை பார்ப்போம் மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருதிஷு மகத்வ பிரபிருதிவத் பிரபத்தவ்யே தத்வே பரிணமித வைசிஷ்ட்ய விபவாம் அதிருஷ்யத்வம் தூத்வா கமிதுஹு அபிகம்ய த்வஜனனீம் ஸ்ரீயம் சீதாபாங்காம் அஹம் அசரணஹ யாமி சரணம் மகேந்திரன் என்று சொல்லி சொல்றது இப்ப மகேந்திரன் சொல்லச்சே இப்ப யாகத்துல சொல்லச்சே இந்திரா யஸ்வாகான்னு இருக்கும் இந்திரா யாதி ராஜா யஸ்வாகான்னு எல்லாம் இப்படி ஒரு அந்த இந்திரனோட இந்திர சப்தத்தோட கூட சேர்ந்து விசேஷணமாக அதிராஜன் மகேந்திரன் இப்படின்னு எல்லாம் இந்த பதங்களை உபயோகப்படுத்தி சொல்றது அப்போ அந்த மகேந்திரனை யஜனம் பண்றவா அவ வரைச்சே இங்க மகத்துவம்ன்றது இருந்துருக்க ஒரு அந்த மகத்துவம்ன்றது விசேஷணம் இந்திர அந்த இந்திரன்ன்றது விசேஷமா இருந்துருக்கு இப்ப யாருக்கு உத்தேச தேவதை யாரு இந்த இடத்துல அப்படின்னா மகேந்திரன் தான் உத்தேச தேவதை இந்த ஆகுதியில வந்துச்சு அப்ப இதுல மகான்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு அந்த விசேஷணத்தை தனியா விட்டுட்டு விசேஷத்தை மாத்திரம் எடுத்துக்கிறதுன்றது கிடையாது அதாவது இது ரெண்டையும் பிரிக்காமல் சேர்த்தே தான் சொல்றதுன்றது ஒரு வழக்கம் இருந்தது அப்படிதான் வைதிகமான ஒரு பிரக்ரியை அதே மாதிரி ரெண்டு தேவதைகள் சேர்ந்து இருக்கா அக்னா விஷ்ணு மகேந்திர இப்படி அக்னா விஷ்ணுன்னு சொல்லச்சு இந்திராக்னி அப்படின்னு இந்திராக்னி பிராகஸ்வாகலாம் வரும் இப்ப இந்த மாதிரி வர இடங்கள்ல வரைச்சு இந்திரனையும் இந்திராக்னின்னு சொல்லச்சு இந்திரன் அக்னின்னு தனியா பிரிக்கிறது கிடையாது அவ ரெண்டு பேரும் சேர்ந்தேதான் ரெண்டு பேரையும் சேர்ந்தேதான் அந்த யாஜனம்ன்றது அதாவது அத ரெண்டு பேரையும் சேர்ந்துதான் யஜனம்ன்றது அதுல பூஜிக்கிறதுன்றது இருக்கு அதே மாதிரி அக்னா விஷ்ணுன்னு சொல்லச்சேயும் அக்னி தனி விஷ்ணு தனின்றது கிடையாது ரெண்டு பேருக்கும் சேர்ந்தேதான் அந்த இடத்துல ஹவிஸ் நாம சமர்ப்பிக்கிற ஹவிஸுக்கு உத்தேசத்துன்றது வருது இப்போ இந்த உத்தேசத்துன்றது என்ன பண்ணுவோம்னா சாதாரணமா இப்ப நாம் சமர்ப்பிக்கிற ஹவிஸ் அது நெய்யா இருக்கட்டும் அல்லது வேற எதுவானா இருக்கலாம் அதாவது அன்ன ரூபமா இருந்தாலும் நெய்யா இருந்தாலும் அக்னியில பிரக்ஷேபம் அக்னியில போடச்சு இது யாருக்காக அப்படின்னு சொல்லச்சு இந்திராயுஸ்வாகா அப்படின்னு சொன்னா இது இந்திரனின் பொருட்டுன்றத நாம சொல்றோம் அந்த இந்திரனின் பொருட்டுன்னு சொல்லி சொல்றோம் இல்லையோ அதே மாதிரி இந்த இடத்துலயும் இந்திரா யஸ்வாகன்னு சொன்னது அதுக்கப்புறமா இந்திராய இதம் நம்மமா அப்படின்னு அது உத்தேச தியாகம்னு சொல்றது இதம் இப்ப பிரக்ஷேபம் பண்ணின வஸ்துவானது இந்திராய இந்திரனின் பொருட்டு நம்மமா இது இதுக்கும் எனக்கும் தொடர்பு இல்லைன்றது சொல்றது நம்மமான்றது அந்த மாதிரி த்விதேவதைன்னு சொல்லி ரெண்டு தேவதைகள்ல சேர்ந்து சொல்லச்சே இப்போ அக்னா விஷ்ணு இந்திராக்னி அப்படின்னு எல்லாம் சொல்லச்சே ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் சொல்லணும் அந்த உத்தேசம்ன்றது ஒருத்தரை விட்டுட்டு ஒருத்தருக்குன்னு இல்ல ரெண்டு பேர் இருந்தாலும் கூட ரெண்டு பேருக்கும் சேர்ந்துதான் வருதுன்னு சொல்லி சொல்றோம் இது லௌகிகமான ஒரு திருஷ்டாந்தம் பார்க்கலாம்
பார்ட்னர்ஷிப் கம்பெனின்னு ஒன்று பார்த்தோம்னாக்கா ரெண்டு பேர் பார்ட்னராக இருக்கா அந்த கம்பெனியில், அந்த ஓனர்ஷிப்பு யாருண்ட இருக்கு அப்படின்னு கேட்டால், ஓனர்ஷிப்பு ஒருத்தரை விட்டு இன்னொருத்தருண்ட இருக்குன்னு இல்லை, ரெண்டு பேருண்டையும் சேர்ந்து தான் இருந்துட்டு இருக்கு ஓனர்ஷிப்புன்றது. அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் உபாயத்துவன்றது இருக்க, இப்ப பெருமாளும் தாயாருமா இருந்துட்டு இருக்கிற ஒரு மிதுனம் மிதுனத்தினிடத்துல தான் இருந்துட்டு இருக்கு. ஆகையால மகேந்திராஜ்னா விஷ்ணு பிரபிருதிஷு மகத்துவ பிரபிருதிவது, மகத்துவம் முதலானதுகள் போல அப்படின்னு சொல்லி சொல்ற. இப்போ இந்திராய புத்திரினே புரோடா சுமேகா துஷ்கபாலம் அப்படின்னு எல்லாம் வருது. அதுல வரச்சே இந்திராய புத்திரினே புரோடா சுமேகா துஷ்கபாலம்னு சொல்லச்சே, புத்திர விசிஷ்ட புத்திரனோட சேர்ந்து இருக்கிற இந்திரனுக்கு தேவதாத்துவம்னு சொல்லி சொல்லச்சே, தேவதாத்துவம் ஒண்ணுதான். அதே மாதிரிதான் பிராட்டியோட சேர்ந்து இருக்கிற நாராயணனுக்கும் சரண்யத்துவம்ன்றது இருக்க, அந்த பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்கு, தனி பெருமாளுக்கு கிடையாது, பிராட்டியும் பெருமாளுமாக சேர்ந்த மிதுனத்துக்கு அல்லது பிராட்டியோடு சேர்ந்து இருக்கிற பெருமாளுக்குன்னு. அதாவது உபாயத்துவன்றது பிராட்டி பெருமாள் ரெண்டு பேர் இடத்துலயும் இருந்துட்டு இருக்கு. அந்த பிராட்டி அது இப்ப அக்னா விஷ்ணு மாதிரி பிராட்டி பெருமாள் ரெண்டு பேருமா இருந்துட்டு பிராபியமாகவும் பிராபகமாகவும் இருந்துட்டு இருக்க, அதாவது லோகத்துல எல்லாருக்கும் மோட்சத்தை அடைவிப்பவர்களாகவும் அந்த மோட்சரூப பலத்துல பல திசையில அடையப்படுபவர்களாகவும் இருக்கா, ரெண்டு பேரும் இருக்கான்னு சொல்ல சொல்றோம். அதே மாதிரிதான் இந்திராய புத்திரினே புரோடாசம்னு சொல்லச்சே, அங்கேயும் அங்க புத்திர விசிஷ்டனான இந்திரன் சொல்லி சொல்றது. அதே மாதிரி பத்னி விசிஷ்டனாக இருந்திருக்கிற பெருமாள் அப்படின்னு, இப்ப இந்திராய புத்திரினேன்னு சொல்லச்சே ஏகவச்சனம் தானே இருந்துட்டு இருக்கு, அப்போ எப்படி வரும் அப்படின்னு கேட்டா, அந்த இடத்துல வரச்சே தனியா அந்த புத்திரனோட கூட இருந்துட்டு இருக்கிறது புத்திர விசிஷ்ட இந்திரனுக்கு தான் தேவதாத்துவம்னு சொல்லி சொல்றது, அது ஒண்ணுதான் இருந்துட்டு இருக்கு. அதே மாதிரி லக்ஷ்மி விசிஷ்டனாக இருந்துட்டு இருக்கிற நாராயணனுக்கு சரண்யத்துவம் சொல்றபடினால அவன்தான் அடைய, அதாவது சரண்யனாக இருந்துட்டு இருக்கோம் என்பது சொல்றது. அதே மாதிரி ஹவிர்தோஷ் ஹவிஸுக்கு உத்தேசம் நாம சமர்ப்பிக்கச்சு விசேஷண மாத்திரத்துல அன்பயம்ன்றது இந்த மகேந்திராஜ்னா விஷ்ணுன்னு சொல்லச்சே, மகேந்திராயன்னு சொல்லச்சே. இப்ப இந்த மகச்சப்தன்றது விசேஷம் விசேஷனம், அதுல இந்திரன்றது இருக்க, இது விசேஷம். இப்போ ஹவிருத்தேச வஸ்துல பிரதம திருஷ்டாந்தத்துல சொல்லச்சு விசேஷண மாத்திரான்மயத்தை சொல்லி சொல்ற. இப்ப அந்த இடத்துல விசேஷனம்ன்றது மகச்சப்தம்ன்றது இருக்க, இது அச்சேதனம். இப்போ அக்னா விஷ்ணுன்னு சொல்லச்சே, இதுல விசேஷணமாக இருந்திருக்கிற ரெண்டுமே அந்த விஷ்ணு அக்னியோடு சேர்ந்திருக்கிற விஷ்ணுன்னு அர்த்தம் அதுக்கு. அப்போ வரைச்சு இங்க சேதனமாக இருந்திருக்குன்றது ரெண்டாவது திருஷ்டாந்தம். ஆகையால இந்த இடத்துல விசேஷண விசேஷ பாவம்ன்றது இருக்க, சேத்தனத்வய சம்பந்தம் ரெண்டு சேத்தனங்களுடைய சம்பந்தத்தையும் சொல்றதுக்காக இந்த மூணாவது திருஷ்டாந்தம் இந்த இடத்துல சொல்லி சொல்றார். இந்திராய புத்திரனே புரோடா சுமேகாதிசக பாலம்னு சொல்றதுக்கு, அதே மாதிரி எம்பெருமான் விஷயத்திலையும் நாம பார்க்கணும்ன்றது அர்த்தம் இது. பிரபத்தவ்யே தத்துவே பரிணமித வைசிஷ்ட விபவம், பிரபத்தவ்யே அதாவது அந்த பிரபத்திக்கு லட்சியமாக இருந்திருக்கிற
வஸ்துவில, அதாவது யார் இடத்துல நாம சரணாகதி பண்ண போறோம்னாக்க எம்பெருமான் இடத்துல சரணாகதி பண்ண போறோம். அந்த வஸ்துவில பரிணமித வைசிஷ்ட விபவம் எப்பவும் பிரியாமல் சேர்ந்து இருக்கிற மகிமையை உடையவள் யாரு? பிராட்டி. அதை இந்த இடத்துல சொல்லி சொல்ற. இங்க பிராட்டிக்கு மூன்று ஆகாரங்கள் உள்ளன. ஆகாரத்ரய சம்பன்னம் என்று சொல்கின்றோம். அந்த ஆகாரத்ரயம் என்ன அப்படின்னா, மூன்று ஆகாரங்கள் என்னன்னா, முதல்ல புருஷகாரமாகிறது, ரெண்டாவது சாட்சாத் உபாயம், பிராட்டியே நேரிடையாகவே உபாயமாகவும் ஆகின்றார், மூன்றாவது பிராப்யம். அதாவது பிராப்யம்னு சொன்னோம்னாக்க அடையப்படுபவளாகவும் இருந்துருக்க. இப்போ பிராட்டிக்கு மூணு ஆகாரத்துல, முதல் ஆகாரம் புருஷகாரம், ரெண்டாவது ஆகாரம் உபாயத்துவம், மூணாவது ஆகாரம் பிராப்யத்துவம்ன்றது. சிலர் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, இந்த புருஷகாரத்துவத்தை எல்லாருமே அங்கீகரிக்கிறான், பிராப்யத்துவத்தையும் எல்லாருமே அங்கீகரிக்கிறான். அதே சமயத்துல ஒரு அம்சம் இருக்க, இடையில சொல்லப்பட்டது பிராட்டியும் உபாயமாக இருக்கிறான்ற விஷயத்த சில பேர் ஏற்றுக்கொள்வது இல்லை. அந்த மாதிரி பிரிச்சு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இந்த பிராட்டிக்கு உபாயத்துவமும் இருக்குன்றதுக்காக தான் இங்க மூணு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்ற. மகேந்திராக்னா விஷ்ணு பிரபிருத்திஷுன்னு, அந்த பிரபிருத்தின்றதுனால இந்திராய புத்திரினேன்னு சொல்லி சொல்ற அந்த இடத்தை எடுத்துக்கணும். மூணுமே ஸ்ரௌத திருஷ்டாந்தம், வேதத்துல சொல்லப்பட்ட ஒரு திருஷ்டாந்தம். ஆகையால ஆகாரத்ரய சம்பன்னான் அரவிந்த நிவாசினியும் அசேஷ ஜெகதீசித்ரீம் வந்தே வரதவல்லபாம் என்கிற இந்த ஸ்லோகத்துக்கு இந்த பிரபன்ன பாரிஜாத்தம் என்று நடாதுரம்மாள் சாதிச்சிருக்கார். அதுல விவரணமாக இப்படி பிராட்டிக்கு இருக்கக்கூடிய மூன்று ஆகாரங்களை தெரியப்படுத்திருக்கார். ஆகையால அந்த பிராட்டி இன்னும் அவளுக்கு இருக்கக்கூடிய மேலும் விசேஷங்களை சொல்லி சொல்ற. கமிதுகு அத்ருஷ்யத்வம் தூத்வா அபிகம்யத்வ ஜனனி. பிராட்டிக்கு மிகவும் காந்தனாக இருந்திருக்கிறவ, அதாவது அந்த பிராட்டியினுடைய கணவனாக இருந்திருக்கிற எம்பெருமானை ஆசிரியிக்கும் பொழுது இந்த அபராதிகளை நாமெல்லாம் தப்பு பண்ணிருக்கோம், இவ்வளவு தப்பும் பண்ணிட்டு பெருமாள் கிட்ட போறதுக்கே பயமா இருந்திருக்கோம். இதுல அர்ச்சாமூர்த்தியில பார்த்தோம்னா கூட ரங்கநாதனை சேவிக்கச்சே குழந்தையாட்டு நம்மள எல்லாம் வாவான்னு கூப்பிடுற மாதிரி இருக்குன்னு சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், சுவாகத்தோதார நேத்திரம்னு நம்மள கூப்பிடுற மாதிரி எழுந்திருக்காருன்னு சொல்ற ரங்கநாதன் விஷயத்துல. ஆனா நான் நினைச்சு பார்த்துப்பேன், தேவ பெருமானுடைய கம்பீரமான திருமேனியை நாம பார்த்தோம்னாக்க சேவிச்சோம்னாக்க நம்மள மிரட்டுற மாதிரி இருந்துட்டு இருக்கோம்னு தோன்றது எனக்கு. பார்த்தா இவ்வளவு தப்பையும் பண்ணிட்டு என் எதிரையும் வந்து நிக்கிறையான்னு கேக்குற மாதிரி தோன்றது, அப்படி ஒரு காம்பீரியம். இப்போ பல பேர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய குற்றங்களை நினைச்சு பார்த்து தான் எப்படியும் அந்த எம்பெருமான அணுகுவதற்கு தகுதி இல்லாதவன், இப்படிப்பட்ட தப்ப பண்ணிட்டு அந்த பெருமாளிடத்துல போனோம்னாலே நமக்கு ரொம்ப கஷ்டம் என்று நினைச்சு போறதுக்கே தயங்கிறது, பயப்படுறது, இப்படி பெருமாள் இடத்துல போக முடியாத இருக்கு, அப்படி போனாலும் பெருமாள் நம்மளை சிக்ஷைதான் பண்ணுவே அப்படின்னு எல்லாம் நினைக்கிற ஒரு நிலையில தாயார் என்ன பண்றான்னா, பெருமாள்
நமக்காகவே இருந்திருக்க பெருமாளை அணுக முடியாதுன்றது கிடையாது. அந்த தாயாருடைய வார்த்தைய எந்த ஒரு சன்னிவேசத்திலையும் தட்ட மாட்டார். ஆகையால அந்த தான் புருஷகாரமாக இருந்துண்டு, அதாவது ஆசிரியர்கள் விஷயத்துல தான் பரிந்துரை செய்கிறார். அப்போ அந்த எம்பெருமான் அணுக தகுந்தவர் அணுகக்கூடியவர் என்பதை உலகோருக்கு உணர்த்துகின்றவளாக தன்னுடைய புருஷகாரத்தினால தெரியப்படுத்தினாள். அவ புருஷகாரமாக இருந்துருக்க அதே எம்பெருமானே உபாயமாக இருந்துட்டு பலன் கொடுக்கச்சு அவனுடைய வாத்சல்யம் முதலிய குணங்களுக்கு அதை மேலும் மேலும் வளர செய்கிறாள் என்றுதான் சொல்லணும். அதுக்கப்புறமா இது மூணாவது நிலைன்றது பிராப்திய தசை. அந்த எம்பெருமானை அடைஞ்சு அவரை அனுபவிக்கிற சமயத்துல எம்பெருமானுடைய ஞான சக்தி முதலியவற்றை ஆசிரியரை அனுகிரகிப்பதற்கு உபயோகப்படும்படியாக பண்ற. இப்படி எல்லா சமயத்திலையும் இந்த பிராட்டியானவள் பெருமாளை விட்டு பிரியாதவளாக இருந்து கொண்டு பெருமாளுக்கு விசேஷணமாக இருந்து கொண்டு எம்பெருமானுடைய அணுக உண்ணாமைய போக்கடிச்சு சீதாபாங்காம் ஸ்ரீயம் அகம் அசரணஹா யாமி சரணம். பிராட்டி எப்படி இருக்கன்னா குளிர்ந்த நோக்கு குளிர்ந்த கட்டாட்சத்தை உடையவளாக இருந்திருக்கிற பெரிய பிராட்டியாரு அசரணஹா அகம் சரணம் யாமி புகழொன்றில்லா அடியேன் என்று அர்த்தம். ஆகையால அந்த பிராட்டிய என்னை ரட்சிக்கிறதுக்கு வேற யாரும் இல்லாமல் இருந்திருக்கிற நிலையில இருக்கிற நான் சரணம் யாமி சரணமாக அடைகிறேன் என்பதாக சொல்றார். ஆகையால பிராட்டிக்கு எல்லாமே இருந்திருக்குன்னு அர்த்தம். அதாவது பண்ற காரியம் எல்லாத்திலையும் பிராட்டிக்கு அண்மையும் இருக்கு. பெருமாள் சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்கள் செய்பவராக இருந்துருக்க, பெருமாள் தான் எல்லாத்துக்கும் காரணமாக இருந்துருக்க. பிராட்டியும் அந்த பெருமாள் பண்ற காரண செயல்கள் எல்லாவற்றிலும் பிராட்டிக்கும் அந்நியம் அண்மையும் இருக்குன்றத சொல்ற ஆழ்வான் சொல்ல இதுல சாய்க்கச்சு ஸ்ரீஸ்தவத்துல ஸ்வஸ்தி ஸ்ரீ திசதா அசேஷ ஜகதாம் சர்க்கோபசர்கஸ்தி ஸ்வர்க்கம் துர்க்கதி மாபவர்க்கிக பதம் சர்வஞ்ச குருவன் ஹரிஹி யஸ்யாஹ வீட்ச முகம் ததிங்கித பராதீனோ விதத்தே கிலம் கிரீடேயம் கலு நான்யதாஸ்ய ரசதா ஸ்யாதைகரஸ்யாத்தயா. பெருமாள் ஒவ்வொரு காரியமும் பண்ணச்சே அந்த பிராட்டியினுடைய முகத்தை பார்க்கிறான். இது சரியா இது சரியா அப்படின்னு கேட்கிற மாதிரி இருந்துட்டு இருக்கான். அந்த பிராட்டிக்கும் பெருமாளுக்கும் அந்த தம்பதிகளுக்கு ஐக்கரசியம் ஒருமித்த கருத்து இருக்கு. எஸ்யா வீட்ச முகம் ததிங்கித பராதீனஹா அந்த பிராட்டியினுடைய கடைக்கண் நோக்க பார்க்கிறேன். அந்த கடைக்கண் பார்வையினாலேயே அந்த செயல்ல தன்னுடைய விருப்பத்தையோ தன்னுடைய விருப்பம் இல்லாமையோ வெளிப்படுத்துபவராக இருந்துருக்க பிராட்டி. அப்போ ஒவ்வொரு பெருமாள் செய்யக்கூடிய சிருஷ்டி ஸ்திதி பிரளயங்களமோ சொர்க்கம் கொடுக்கறதோ அப்போ மோட்சம் கொடுக்கறதோ எல்லா விஷயத்திலையுமே பெருமாள் பிராட்டி ரெண்டு பேருமா சேர்ந்துதான் பண்றான்னு அர்த்தம். என்னன்னு கேட்டா பட்டர் ஒருபடி மேல போற பார்த்தயந்தி கிருதாஞ்சலிகின்னு சொல்லி சொல்ற தாம் பண்ற செயல் எல்லாவற்றுக்கும் பிராட்டியினுடைய ஒரு சம்மதி ஏற்பட்டதுன்னா அப்பதான் பெருமாள் தாம் பண்றதுக்கே ஒரு அர்த்தம் இருக்கிறதாக பெருமாள் நினைக்கிறேர் என்று சொல்ற. இது ஐக்கரசியம்
பெருமாளுக்கும் தாயாருக்கும் எந்த ஒரு சமயத்திலையும் கருத்து வேறுபாடே கிடையாது. எல்லா சமயத்திலையும் கருத்து ஒற்றுமை இருக்கு. அதை கொண்டு சொல்லச்சே பெருமாள் தான் பண்ணேர்னு சொன்னாலும் கூட அந்த பெருமாளும் தாயாரும் சேர்ந்து தான் பண்ணான்றது தான் முக்கியமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட குளிர்ந்த நோக்கை உடைய தாயார மகாலட்சுமிய நான் சரணமாக அடைகிறேன் என்று சொல்றார். அதாவது பெருமாளிடத்துல இருக்கக்கூடியது அதிருஷ்யத்துவம்னு சொன்னாக்க லோகம் மொத்தத்தையும் சாசனம் பண்றேன். சாசனம் பண்றதுனால லோகத்தெல்லாம் ஆள்பவராக இருக்கிறதுனால விருப்பு வெறுப்பு இல்லாமல் அந்தந்த நிலையில யாரன்னா தப்பு பண்ணாள்னாக்க தப்பு பண்ணவாளுக்கு தண்டனை கொடுக்கறதும் பெருமாள் தன்னிடத்துல ஏத்தந்த ஒரு விஷயம். ஆனா அந்த பிராட்டி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டோம்னாக்க பெருமாள் அந்த பெருமாளே இப்படி அவ பண்ணின பாபங்களுக்கு ஏற்ப புண்ணிய பாபங்களுக்கு ஏற்ப பலன் கொடுக்கிறவராக இருந்து அவ ஆஜ்ஞா திலங்கனம் பண்ணிருந்தாள்னாக்க அவளுக்கு தண்டனை கொடுக்கறதுன்றத பண்றவராக இருந்திருக்கச்சே அபிகம்யரா அவர் அணுக முடியாதவராக ஆயிடுறே. அந்த சமயத்துலதான் பிராட்டியினுடைய சம்பந்தத்தினால பெருமாள் அணுகக்கூடியவராக ஆகிறார் என்பதையும் சொல்லி சொல்றார். ஆகையால ஸ்ரீநாத் நிகிலாம் தோஷான் ஸ்ரீநாத்திச்ச குணைர் ஜெகதே ஸ்ரீயதே சாக்கிலைர் நித்யம் ஸ்ரயதேச்ச பரம்பதம்னு ஸ்ரீ சப்தத்துக்கு ஆறு அர்த்தங்கள் சொல்லப்படுகின்றன. அந்த நிலையில வரைச்சே பிராட்டி உபாயமாகவும் இருந்துருக்கார், அடைவிப்பவளாகவும் இருக்கார், மோட்சரூபமான பலத்தை அடைவிப்பவளாகவும் இருக்கான்றத தெரியப்படுத்துறது அப்படின்னு அர்த்தம். ஆகையால அவளுக்கு பரிபக்வத்தையும் ஏற்படுத்துறேன்னு அப்படிப்பட்ட பெரிய பிராட்டியாரை நாம் சரணமாக அடைகிறோம், நான் சரணமாக அடைகிறேன்னு சொல்லி இந்த ஸ்லோகத்துல சுவாமி சாதிக்கிற இன்னைக்கு இது வரைக்கும் இருக்கும். அடுத்தது கவிதா ஹர்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.